கடும் கண்டனத்தை தொடர்ந்து பதிவு செய்தனர். கடைசியாக ஏமாற்ற முடியாது என்று இந்த மாதம் கடமைக்கு சொற்ப அளவிலான மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது. அதில் பல லட்சம் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக விளிம்பு நிலையில் உள்ள திருநங்கைகளுடைய 4000 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளது. பல ஆயிரக்கணக்கான மனுக்கள் காணாமல் போய் உள்ளது. இந்த நிலையில் தேசிய ஆதி திராவிடர் ஆணைய இயக்குநருக்கு ஏராளமான புகார் கடிதங்கள் குவிந்து வருகிறது. அதில் மகளிருக்கு உரிமை தொகை வழங்குவதற்காக 2023-2024 ஆண்டிற்கான 7,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளனர். இந்த நிதி மத்திய அரசு ஆதி திராவிட மக்களுக்காக சிறப்பு கூறு நீதி திட்டத்தின் கீழ் வழங்கிய 1,540 கோடி ரூபாயை இந்த நிதிக்கு மடைமாற்றம் செய்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதே போன்று 2023-2024 பட்டியலின மக்களுக்காக நிதியாக 17,075 நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் 35%, அதாவது 2,310 கோடி மட்டுமே செலவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 5,000 கோடி மத்திய அரசுக்கு திருப்பி அனுப்பியதாக மிகப்பெரிய சர்ச்சை எழுந்தது. இதுதான் திராவிட மாடலின் லட்சணம் என்று அந்த மக்கள் வேதனை தெரிவித்தனர். அடித்தட்டு மக்களின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு ஒதுக்கிய நிதியை ஏன் திமுக அரசு மகளிர் உரிமை தொகைக்கு பயன்படுத்தியது என்ற ஆழமான கேள்வி எழுந்ததும், நாங்கள் அந்த நிதியை பட்டியலின மக்களுக்கு தான் பயன்படுத்துவதாக கூறுகின்றனர். சரி, எவ்வளவு நிதி பயன்படுத்தப்படுகிறது என்றால், மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தில் SC என்ற பிரிவே இல்லை. பிறகு எப்படி செலவு புள்ளி விவரம் தெரிந்து கொள்ள முடியும்? அதே போன்று 3ஆம் பாலினத்தவரான திருநங்கைகளுக்கான பிரிவும் இடம்பெறவில்லை. ஆதி திராவிட மக்களின் வளர்ச்சி